ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிராண்ட்மா. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். கேட்ரிங்லேருந்து என்ன காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால அவல் உப்புமா செஞ்சு கொடுத்துருக்காங்க. அவல் உப்புமா நல்லா நிறையாவே வெங்காயமும் கடலை பருப்பெல்லாம் போட்டு ஆயில் கம்மியாக ஊற்றி நல்லா செஞ்சுருக்காங்க. பாருங்கள், இட்லி எவ்வளோ ஃப்ளஃபியாகவும் எவ்வளோ ஒயிட்டாகவும் வந்திருக்கு. நல்லாவே இருக்குது டேஸ்ட்டும். அவல் உப்புமா ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கு. எங்களுக்கு ஆகிற மாதிரி காரம், உப்பு, எண்ணெய் எல்லாமே ரொம்ப குறைவாக இருந்தது. எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. நிறைய ஆனியன் போட்டு தாளிச்சிருக்காங்க. இது தக்காளி சாம்பார். இது நாங்கள் வீட்டில் செய்கிற மாதிரியே தான் தக்காளி சாம்பார். தேங்காய் போட்டு கடலை அரைச்சி செய்கிறது. இப்போ இட்லி, நாலு இட்லி, பச்சை மிளகாய் போட்ட சட்னி கொடுத்துருக்காங்க. மத்தியானம் லஞ்சுக்கு பாருங்கள் என்னான்னு. பீன்ஸும் கேரட்டும் தேங்காய் பூவும் போட்டு ஒரு பொரியல். இது வந்து மோர். இது ரசம். இது வந்து வெண்டைக்காய் குழம்பு. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இதுவும் வெண்டைக்காய் குழம்பும் டேஸ்ட்டாக இருந்தது. இதாங்க மத்தியானம் லஞ்சுக்கு வந்த மெனு. இன்றைக்கி ஒரு நாள் காலையிலையும் மத்தியானம் லஞ்சும் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டும் இது தான் நாங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கிட்ருக்கோம். எங்களுக்கு ஆகிற மாதிரியே ரொம்ப குறைவான ஆயிலு, உப்பு, காரம் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருந்தது. ரசமும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ரைஸ் நிறையா கொடுக்குறாங்க. நாங்கள் ஒரு எங்கள் மாதிரி சாப்பிட்றதா இருந்தால் நாலு பேருக்கு ஆகும், அந்த அளவுக்கு கொடுக்குறாங்க. இந்த பொரியல்லையும் வந்து நான் முதல் நாள் கொஞ்சம் உப்பு அதிகமாக இருந்ததுனால நான் கேட்டுக்கிட்டேன், உப்பு கம்மியாக கொஞ்சம் போடுங்கன்னு. அதே மாதிரி ரொம்ப கம்மியாகவே போட்டு கொடுக்குறாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நான் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.